Bonjour à tous, vanakkam ellarkum makkale. So நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டோரி ஃபார் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சரோட தமிழ் வெர்ஷன் பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டியே இருக்கும், அது என்ன ஸ்டோரியாக இருக்கும், அது யாரை பற்றினதாக இருக்கும், அப்படி இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே அந்த கியூரியாசிட்டியோட ட்ராவல் பண்ணிட்டே வாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையோட பேர் வந்து மேத்யோ ஃபல்கோன். இது யார் எழுதின கதை? இது கதையா, லிட்ரேச்சரா, நாவல் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இதை யார் எழுதுனா அப்படின்னா மெரிமே அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ரைட்டர் எழுதியிருக்காரு. இந்த ஃப்ரெஞ்சு ரைட்டர் வந்து ஒரு வெல் நோன் ஃப்ரெஞ்சு ரைட்டர்னே அப்படி சொல்லலாம். ஏன்னா நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு, நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இவர் வந்துட்டு ஒன் ஆஃப் தி வெல் நோன் அப்படின்னே சொல்லலாம். இவர் பேர் சொன்னால் தெரியாதவங்களே ஃப்ரான்ஸில் இருக்க முடியாது. ஏன்னா இவர் ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல நல்ல ஒரு ஒர்க்ஸாக இருந்திருக்கு, கிரேட் ஒர்க்ஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த கதைக்குள்ளே போகலாம். ஸோ மேத்யோ ஃபல்கோன், ஒரு சின்ன டிஸ்கிரிமினல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்காலரோ அப்படியா இருந்தீங்க, இல்லைன்னா இந்த கதை ஆல்ரெடி படித்தவங்களா இருந்தீங்கன்னா இப்போ இந்த வேர்ஷன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இந்த வேர்ஷன் வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும், இந்த டயத்துக்குள்ளேயும் முடிக்கணுங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சில விஷயத்த கட் பண்ணிவிட்டு, அன்னெசரியாக கட் பண்ணிவிட்டு நான் அழகாக இருக்க விஷயம், ஐ மீன் ஈஸியஸ்ட்டாக அந்த ஸ்டோரி ஈஸியாக புரியுற மாதிரி இருக்க விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு கமெண்ட்டில் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டோரி இந்த இடத்துல வந்திருக்குமே ஏன் வரலன்னு என்கிட்ட கேட்காதீங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த மேத்யோ ஃபல்கோன் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனுநிதி சோழனோட கதை. யார் அவர், என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாள் அவங்க பையன் வந்துட்டு வீதி உலாச போகும்போது ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி ரெண்டுமே இருந்திருக்கு. அந்த கண்ணுக்குட்டி மேலே தெரியாமல் தான் ஏற்றுவார், அந்த தேர் ஏறிடும், தேரோட சக்கரம் ஏறிடும், அந்த கன்றுக்குட்டி இறந்து போயிடும். இதை பார்த்து அந்த தாய் பசு என்ன பண்ணும், வந்து அந்த அரண்மனை உள்ள ஆராய்ச்சி மனை அடித்ததாகவும் அதை ராஜா வந்து பார்த்துட்டு அவங்க பையனை வந்துட்டு அதே மாதிரி தேர்கால இது பண்ணி கொலை பண்ணி நீதி வழங்கினதாகவும் கதைகள் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கதை. ஒரு ராஜா அவங்க பையனை சாகடிச்சது, இதுக்காண்டி நீதிக்காண்டி சாகடிச்சாரு. இதே மாதிரி ஃப்ரான்ஸில் ஒரு அப்பா அவங்க பையனை சாகடிச்சிருக்காரு. ஏன் சாகடிச்சாரு, எதுக்கு சாகடிச்சாரு, அந்த அளவுக்கு அந்த பையன் தப்பு பண்ணானா, அதை தான் நம்ம இந்த கதையில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுதான் மேத்யோ ஃபல்கோன். ஸோ இந்த கதையில் வர கேரக்டர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கதை ரொம்ப கேரக்டர்ஸ் இல்லை, ஸோ கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ மேத்யோ ஃபல்கோன் அது வந்து அவர் தான் ஒரு அந்த ஃபேமிலியோட ஹெட், அதாவது அப்பா. அவர் வந்துட்டு ஒரு வெல் நோன் பர்சனே சொல்லலாம். அவர் ஒரு லேண்ட்லார்டு, அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவருக்கு ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது அந்த ஊரில். எப்படின்னா அந்த நம்ம நாட்டம்மா படத்துலாம் வர மாதிரி, ஐயோ வணக்கம் வணக்கம் அப்படி சொல்கிற மாதிரி வந்துட்டு அவருக்கு அந்தளவுக்கு ஒரு மதிப்பு. ஏன்னா வந்து அவர் பொய்யே சொல்ல மாட்டார், ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனாக வாழ்ந்தார் அப்படிங்கிற பாட்டு நான் சொல்லலாம். ஏன்னா அவர் கிறிஸ்டியானிட்டியில் அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு, பைபிளோட எல்லா வாசகங்களாக இருக்கட்டும், அந்த ஒரு கிறிஸ்டியன், ஒரு பக்கா கிறிஸ்டியன், இவர் தான்ப்பா கிறிஸ்டியன், ஜீசஸன் எல்லா வழியும் ஃபாலோ பண்ணுறவர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர் உலகத்தில் இருக்க முடியும்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் மேத்யோ ஃபல்கோன். அவரோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேர் வந்து கியூசப்பா. அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன், ரெண்டு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கள பற்றி இந்த கதையில் அவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் பண்ணலை. ஸோ அவங்க பையனை பற்றி மட்டும் டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. பையன் பேர் வந்து ஃபார்ச்சுனரும். அண்ட் இந்த ஃபார்ச்சுனோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு 10 வயசு பையன். ஸோ அந்த 10 வயசு பையன் வந்துட்டு வீட்டில் அவங்களோட பிஸ்னஸே, அந்த அப்போ இது நடந்த அந்த ஸ்டோரி நடக்கிறது ஃபுல்லாமே வந்து 1980s, 1930s, 1880s அந்த மாதிரி. ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆன ஒர்க்ஸ் தான் மேஜர் ஒர்க்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்துட்டு இந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அந்த பையன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக அந்த வாழ்க்கை போகுது. ஆனால் அந்த அப்பா தினமும் அவங்க பையன்ட்டு, அந்த மேத்யோ ஃபல்கோன் தினமும் அவங்க பையன்ட்டு என்ன சொல்லுவார் ஒரு விஷயம் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் போய் சொல்லவே சொல்லாத, ஒருத்தவங்களுக்கு ஃபேக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணாத, உன்னால் முடியும்னா நீ ப்ராமிஸ் பண்ண, முடியாதா ஐம் ஸோ சாரிங்க என்னால் அது முடியாது அப்படின்னே சொல்லிடலாம், பட் ஆனால் ஃபேக் ப்ராமிஸோ ஃபேக் பர்சனாக மட்டும் நீ இருந்துடாத அப்படிங்கிறத தான் அவர் தினமும் சொல்லி 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 அவங்க பையனை வளர்க்குறாரு. அவங்க பையனும் அப்படியே வளர்ந்துட்டு இருக்கான். ஓகே, இது வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இப்போ இந்த கதைக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு போகலாம். ஒரு நாள் மேத்யோ ஃபல்கோனும் அவங்க ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடு மேய்க்கிறதுக்காண்டி காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க வீட்டை பார்த்துக்கிற பொறுப்பை அவன் பையன்கிட்ட விட்டுட்டு ஃபார்ச்சுனோட்ட விட்டுட்டு போகிறாங்க. அந்த பையன் என்ன பண்ண, ஓகேப்பா நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன்றான். அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த பையன் வீட்டில் இருக்கான், போர் அடிக்கிறது அந்த பையனுக்கு. இப்போ நம்மளே வீட்டில் இருக்கோம், திங்க் பண்ணி பாருங்கள், டிவி இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், சும்மா சுற்றி பார்ப்போம், எங்கேயாவது போவோம் வருவோம். அந்த மாதிரி அவங்க வீட்டில் என்னென்னா, அவங்க ஒரு ஹண்டர், ஏன்னா அவங்க வந்துட்டு விவசாயம் எதனா பண்ணுறாங்களா, அவங்க ஹண்டராக கூட இருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ் இருந்திருக்கு. அந்த காலத்தில் வர மாதிரி இந்த வேட்டையாடுற கன்னா நிறையா இருந்திருக்கு.
ஸோ இவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம அம்மா அப்பா தான் இப்போ வீட்டில் இல்லைல்ல, நம்ம அந்த கன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், சரி ஏதாவது சுட்டு விட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்பா இருந்தால் விட மாட்டார், அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் கீ எடுத்துட்டான். வீடே அவன் கண்ட்ரோலில் தானே இருக்குது, யாருமே இல்லை, அவன் மட்டும் தான் இருக்கான் வீட்டில். ஸோ கீ எடுத்துட்டு அந்த செல்ஃப் திறந்த அந்த கன்னாக இருக்க ஷெல்ஃபை திறந்துட்டு கன்னை எடுக்கிறான். எடுத்துட்டு வெளியில் திரும்பும்போது ஒரு திடீர்னு ஒரு சத்தம், பெரிய சத்தம், ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே வந்து சுற்றி சுற்றி பார்க்குறான், வீட்டை சுற்றி பார்க்குறான், எங்கே வருது, எங்கே 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 எங்கேன்னு பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி அதே மாதிரி ஒரு கன்னோட, பெரிய கன்னோட உடம்பெல்லாம் ரத்த காயத்தோடு ஒருத்தர் வந்து நிற்கிறார். ஆனால் அந்த ஆளை பார்த்தா ரொம்ப பயங்கரமான ஒரு ஆளாகவும் தெரிகிறாரு, நம்ம மாட்டுக்கிட்ட பண்ண கடிச்சு வச்சுருவாரோங்கிற அளவுக்கும் அந்த ஆள் இருக்காரு. இருந்தாலும் இவனுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன், ஏன் இந்த ஆள் ரத்த காயத்தோட நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு. ஸோ கிட்டக்கு போயிட்டு நீ யாரு, எங்கேருந்து வரீங்க, என்ன ஏதுன்னு கேட்கும்போது அது வந்து அவன் வந்து ஒரு திருடன், அவன் வந்து ஒரு திருடன், பக்கா திருடன். அந்த திருடனுக்கு தெரியும் இது வந்து மேத்யோ ஃபால்கோன் வீடு, அந்த மேத்யோ ஃபால்கோன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும், அவர் வந்துட்டு உண்மையாக சொல்லுவார், அது இது எல்லாம் தெரியும், அவங்க பையன் எப்படிப்பட்டவனும் தெரியும், அந்த வீட்டை பற்றின எல்லா ரெப்புடேஷனுமே அந்த திருடனுக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுறான், இந்த ஃபார்ச்சுனோட்ட சொல்கிறான், நான் வந்துட்டு என்னை வந்து துரத்திட்டு வராங்க, சோல்ஜர்ஸ் வந்து துரத்திட்டு வராங்க, நீ காப்பாற்று அப்படி சொல்ல. இவன் சொல்கிறான், இல்லை இல்லை என்னால் முடியாது, எங்கள் அம்மா அப்பா வந்து ரெண்டு பேருமே இல்லை, ஸோ நான் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம உன்னை வந்து நான் இங்கே உன்னை வந்துட்டு இங்கே சேர்க்க முடியாது, வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வர முடியாது. திருப்பி திருப்பி அவன் ஃபார்ச்சுனோ அதே தான் சொல்கிறான், நான் அந்த திருட என்ன பண்ணுறான், இல்லை இல்லை உங்கள் அம்மா அப்பானா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்கள் அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஒரு காலத்தில் ஃப்ரெண்டு, அதுவா அதுவானு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான், பண்ணிவிட்டு என்னை ஒளியிறதுக்காக ஒரு இடம் கொடு, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் என்னை விட வேணாம், எங்கேயாவது இங்கே ஒளிஞ்சுக்கிறேன், அதுக்காக எனக்கு இடம் கொடுன்னு கேட்க இவன் ஃபார்ச்சுனோ வந்துட்டு கொஞ்சம் மனசிறங்கி வரான். ஓகே, ஏன்னா ரத்தக்காயத்தோட வேற அந்த ஆள் இருக்கான், நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் தப்பாயிடுமேங்கிற அவனுக்கு அந்த பைபிளில் சொன்ன வசனங்களும் ஞாபகம் வருது. அது மாதிரி எல்லாம் குழப்பிட்டு அவன் நிற்கிறான், ஒரு மாதிரி குழப்ப நிலையில வந்துகிட்டு இருக்கான். கடைசியாக அந்த திருடன் பார்த்தான், சரி இவனுக்கு எதையாவது காசு ஈஸி எதிர்பார்க்குறோன்னா நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்ட்லி என்ன பண்ணுறான், அவன் பாக்கெட்ல கை விட்டு பார்த்தா ஃப்ராங்க், அந்த காலத்தில் யூரோப்பில் யூஸ் பண்ண ஒரு காயின், இப்போ வந்துட்டு நம்ம யூரோ யூஸ் பண்ணுறோம், அப்போ ஃப்ரான்ஸில் யூஸ் பண்ண காயின் வந்து ஃப்ராங்க். ஸோ அந்த மாதிரி 5 silver francs எடுத்து அவன் கொடுக்குறான். அந்த திருடன் வந்து ஃபார்ச்சுனோட்ட கொடுத்து இதை வச்சுட்டாவது எனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னே ஃபார்ச்சுனோக்கு வந்துட்டு, சரி எல்லாருமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு ஆசை இதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ ஃபார்ச்சுனோக்கு வந்து அந்த ஜஸ்ட் அந்த மூமெண்ட், அந்த காசை பார்த்த உடனே அவனுக்கு அந்த அவனோட கொள்கைகள் அதெல்லாம் விட்டு வந்துட்டு ஓகேப்பா கொடு வாங்கிட்டு, சரி இங்கே வா உனக்கு ஒரு இடம் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி அந்த வைக்கப்போர் வச்சுருக்காங்க. வைக்கப்போருக்குள்ளே அவனை ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்போர் கொஞ்சம் விளக்கிட்டு இந்த தீஃப் வந்து உள்ளே வச்சுட்டு, இப்போ வர்றவங்க எப்படியும் வந்து தேடுவாங்க, ஏன்னா துரத்திட்டு தானே வராங்க, இந்த பக்கம் தானே வருவாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வைக்க போகிற திடீர்னு பிரித்து பார்த்துட்டா தப்பாயிடுமேன்னு சொல்லிட்டு, அப்போ தான் புதுசாக ஒரு பூனை வந்து அவங்க வீட்டில் வந்து குட்டி போட்டிருக்கு, அதை அப்படியே கூடையோடு அந்த குட்டி குட்டி பப்பீஸோடு தூக்கிட்டு வந்து அந்த ஒழிச்சு வச்ச அந்த புதருக்கு முன்னாடி வச்சிடான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ தான் அந்த குட்டி போட்டிருக்கு, யாரும் இதுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருவாங்க, சோல்ஜர்ஸ் நினச்சிட்டு இந்த ஃபார்ச்சுன் அப்படி பண்ணிட்டு அவன் உட்காந்து இந்த இடத்துல ரத்தக்காய் என்ன இருக்குது அதெல்லாம் வந்துட்டு கழுவி விட்டு ஃபுல்லாக பண்ணி நார்மலாக அப்படி ஒரு ஆள் வந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி ஃபார்ச்சுனோ அந்த இடத்த மாற்றிடுறான். இதை மாற்றி முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு அவன் உட்காரும்போது கரெக்டாக சோல்ஜர்ஸ் 6 பேர் வராங்க. நல்லா வந்துட்டு அந்த காலத்தில் இப்போ நம்ம இன்னும் பாண்டிச்சேரினா போனால் நீங்கள் பார்க்கலாம், அங்கே இருக்க வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி தான் அந்த கேப்பு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு அந்த கேப் அந்த ஸ்டார்ஸ் அதெல்லாம் வச்சு அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. அதில் வந்த 6 soldiers ஒரு சோல்ஜர்ஸ் வந்துட்டு மேத்யோ ஃபால்கோனோட கசின், அதாவது அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, கசினே சொந்தக்காரனே ஒரு பையன் அதில் வந்திருக்கான். அந்த சோல்ஜராக வந்தவன் வந்துட்டு, ஓ நீ ஃபார்ச்சுனோ தானே, நீ மேத்யோ ஃபால்கோனோட பையன் தானே, உன்னை சின்ன வயசில் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கே அப்படின்னா கேட்டு விசாரிச்சுட்ருக்கோன்னே ஃபார்ச்சுனோக்கு லைட்டாக ஒரு பயம், ஆஹா நம்ம சொந்தக்காரன் வேறு இருக்கானே, இவன் ஏதாவது வாயை கிளறி கண்டுபிடிச்சிருவானேன்னு வேறு உட்காந்துருக்கான். சரி இந்த வந்த அந்த 6 soldiers மெயினான சோல்ஜர் கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு திருடன் ஓடி வந்தானே நீ பார்த்தியா, இவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்க வேற செய்கிறான் ஃபார்ச்சுனோ. இவங்களுக்கு டவுட்டு, சரி ஒரு வேளை வந்து இவன் தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி நடிக்கிறானா, இல்லை என்ன மிரட்டி இரட்டி வச்சிருக்கானா திருடன் அப்படின்னு ஒரு டவுட்டு. சரி நான் வீட்டை சர்ச் பண்ணணும்னு வீட்டுக்குள்ளனா சர்ச் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, அதான் அவங்க ரெண்டு இருந்த அம்மா அப்பாவும் மாடு மேய்க்க ஆடு மேய்க்க போயாச்சு, இவன் மட்டும்தான் இருக்கான். வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, அந்த வைக்க பொருட்டையும் பார்க்குறாங்க, அங்கே அப்போ தான் புதுசாக வந்துட்டு அந்த பூனை குட்டி போட்டுருக்கு, ஸோ அங்கேயே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு ரிசப்ஷன். ஆனாலும் இவங்களுக்கு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, இருந்தாலும் இவன் வந்து ஒரு மாதிரி வளர்றானே, இவன் வாயிலேருந்து கிளறணுமே சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க இப்போ பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் மேத்யோ அவனை வந்து சாரி ஃபார்ச்சுனோ வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிரெயின் வாஷ் நடந்துக்கிட்டே இருக்கு, இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு. அப்போ வந்துட்டு
இந்த ஆறு சோல்ஜர்ஸும் அவங்க கூட பேசிக்கலாம் கொசு கொசு கொசுன்னு. என்ன பேசுனாங்கன்னா, சரி இவன் இப்படி கேட்டால் நமக்கு எதுவும் சொல்ல மாட்டான், இவனுக்கு ஏதாவது நம்ம வந்துட்டு கிஃப்ட் கொடுப்போம், இவனுக்கு ஏதாவது நம்ம காசாவோ இல்லை பொருளாவோ கொடுப்போம், அப்படியாவது இவன் சொல்கிறானான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த கசின் இருக்கான கசின் வந்துட்டு கம்பா, அவன் பேர் கம்பா. ஸோ அந்த கம்பா என்ன பண்ணுறான்னா ஒரு சில்வர் வாட்ச், இப்போ நம்ம இந்த ஒரு அது மூவி ஒரு மூவி நல்ல மூவி அந்த ஜீவாவோட மூவி, ஜீவாவும் இவங்க நடிச்சுப்பாங்க, அதில் ஒரு வாட்ச் வரும், அது திறந்து வந்து மியூசிக் வரும், செயின் வாட்ச் அது. ஸோ அந்த மாதிரி செயின் வாட்ச் வந்துட்டு அவன் வந்துட்டு காமிச்சிட்டு சொல்கிறான், ஃபார்ச்சுனேட்டோ போய் இந்த சோல்ஜர்ஸ் காமிக்கிறாங்க, இங்கே பாரு இது நல்ல ஒரு சில்வர் வாட்ச், நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது, ஆன்டிக் கலெக்ஷனு உலகத்திலேயே ரெண்டு தான், அதுதான் நாங்கள் தான் வச்சுருக்கோம், நீ இதை வச்சுக்கோ அது இதுன்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. உடனே ஃபார்ச்சுனோ திங்க் பண்ணுறான், திருட அஞ்சு ஃப்ராங்க் கொடுத்தான் சில்வர் காயின், இவன் வாட்ச் தரான் இதுவும் சில்வர், எது பெஸ்ட்டு எது நம்மக்கிட்ட வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் யோசிச்ச. ஆல்ரெடி ஃபார்ச்சுனோட கசின்ஸ் வேறு வேறு கசின்ஸ்னால் வந்துட்டு இந்த மாதிரி பிராண்டட் வாட்ச் எல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, இவன்ட்டு எதுவுமே இல்லை, ஏன்னா இவங்க அப்பா தான் நீதி நேர்மை நியாயம் இருக்காரு அப்படிங்கும்போது எப்படி வந்துட்டு அங்கே இருக்கும் மணி நிறையா. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, சரி இந்த வாட்ச் அக்செப்ட் பண்ணிட்டு அவனை காட்டி கொடுத்துடலாம், வாட்ச் வர வரைக்கும் லாபம் தானே சொல்லிட்டு வாட்சை வாங்கிட்டு சரி இங்கே வாங்க நான் காமிக்கிறேன் அதுக்குலாம் ஒழிஞ்சிருக்கோம் போய் பிடிங்கன்னு சொன்னோன்னே இவங்க உடனே போய் பிடிக்கிறாங்க, அந்த திருடனே பிடிச்சிட்டாங்க, இதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்பிட்வீன் கேப்ல மேத்யூ ஃபால்கோனும் அவங்க ஒய்ஃபும் ஆடு மாடு மேய்க்க போனவங்க திரும்பி வராங்க வீட்டுக்கு, வந்துட்டு இந்த அமளி துமளியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர்ஸில் ஒரு கசின் இருப்பான்ல இவங்களோட ரிலேட்டிவ், அவன் வந்துட்டு ஓகே ஓகே நான் தான் வந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி திருட ஓடி வந்துட்டான், இங்கே உங்கள் வீட்டில் பதுங்கியிருந்தான், இந்த மாதிரி நாங்கள் வாட்ச் கொடுத்தோம் எல்லா கதையும் சொல்லிட்டான், வாட்ச் கொடுத்தோம் உங்கள் பையன் வாங்கிட்டு இது பண்ணிட்டான்னு சொன்னோன்னே உடனே மேத்யூ ஃபால்கோனுக்கு பாதி செத்து போயிட்டார் அந்த ஆள். ஏன்னா வந்துட்டு என்னடா நம்ம பையனை எப்படி ஒரு நல்ல ஒரு பையனாக நம்ம ஒழுக்கத்தோடு வளர்த்தோம், இவனை திடீர்னு ஒரு எச்சத்தனமாக வாட்சை வாங்கிட்டு அப்படி காட்டி கொடுத்து ஒரு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தினா என் ரெப்புடேஷனே போச்சே சொல்லிட்டு அவன் வந்துட்டு மேத்யூ ஃபால்கோனுக்கு பயங்கர ஆத்திரம், ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியல, பையனை திட்டலை எதுவுமே பண்ணல, எந்த ஒரு அப்படி ஒரு சீனே நடக்கலைங்க. என்ன நடக்குது அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த திருடன் பிடிச்சிட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவன் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுறாரு, பையனை கூப்பிட்றாரு, என் பின்னாடி ஃபாலோ பண்ணிவா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க, அம்மா வீட்டிலாம் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் மட்டும் போகிறாங்க காட்டுக்குள்ளே. போனோன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு கல் கல் மேடை மாதிரி வருது, அங்கே உட்கார சொல்லிட்டு நீல் டவுன் போடு, ப்ரே பண்ணு, எல்லா ப்ரேயர் சாங்கையும் பாடு. ஸோ கிறிஸ்டியானிட்டியில் இருக்க அவனுக்கு என்னென்ன சாங்ஸ் தெரியுமா அதை பாட சொல்கிறாரு, அவனும் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கான், ஆரம்பிச்சிட்டான் பண்ணிகிட்டே இருக்கான். கண்ணை திறந்து பார்க்குறான், அவனுக்கு நெத்திக்கு நேராக கன்னு, அவன் அப்பா வச்சு நிற்கிறாரு, அவர் அப்பா கண்ணு ஃபுல்லாக கோவம், அப்படியே அப்படியே உருன்னு இருக்கார், பார்த்தாலே அவனுக்கு அப்படியே பயமாக இருக்கு, அவனுக்கு ஐயோ நம்ம அப்பா இப்படி பார்த்ததே இல்லையே ஏன் அப்படின்ட்டு இருக்கார், பயம் என்ன பண்ணுறேனே தெரில. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு விஷயம் போயிட்டே இருக்குது, என்ன ஆகும்னு தெரில, இவன் கெஞ்சிரான், இவன் புரிஞ்சு போயிடுச்சு நம்மளை சாக தான் அடிக்க போகிறாரு நம்ம அப்பா, நம்ம வந்து அவர் சொல் பேச்சு கேட்காம இது பண்ணனாலும் சொல்லிட்டு, ஆனால் கெஞ்சிரான் அவன், ஐயோ என்னை ஒரு தடவை மன்னிச்சுங்க, நான் இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன், நான் வந்து இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறேனேன்னு கெஞ்சிரான். அவங்க அப்பா வந்து எதையுமே காதில் கேட்கவே இல்லை, அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, யூ ஆர் நாட் மை சன், நீ என் பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ ப்ரே பண்ணிட்டே இருந்து சொல்லிட்டு அவன் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரே சூடு பையன் செத்துட்டான், சுட்டாச்சு, சுட்டுட்டு அழகாக வீட்டுக்கு வராரு, என்னமோ எதுவுமே பண்ணாத மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்லியாச்சு, அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லியாச்சு, நான் நடந்த பையனை சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு நம்ம மாப்பிள்ளைங்கன்னா கூப்பிடு, ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்களே ஸோ அவங்களோட மாப்பிள்ளைங்க கூப்பிடு, நம்ம கடைசி வந்துட்டு சாங்ஸ் பாடணும் அந்த ஃபினரல் சாங் பாடணும் நீ வர சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் அழகாக போயிட்டு அது பள்ளம் தோண்டி புதைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி பண்ணி புதைச்சிட்டாரு, புதைச்சி வச்சுட்டு கடைசி என்ன சொல்லிட்டார் அந்த மனுஷன், அவன் கடைசி வந்துட்டு ஒரு கிறிஸ்டியனாகவே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுட்டாரு, கதை முடிஞ்சு, கடைசி எல்லாரும் வராங்க பாட்டு பாடுறாங்க கதை முடிஞ்சு. இந்த கதை வந்துட்டு ஒரு ட்ராஜடியும் சொல்ல முடியாது, இதில் யார் மேலே தப்புன்னு நம்ம கணிக்க முடியாது, சரி அந்த பையன் 10 வயசு பையனுக்கு என்ன தெரியும், காசை பார்த்தா ஆசை வரும், வாட்சை பார்த்தா ஆசை வரும், இன்னொருத்த வந்துட்டு இன்னொன்று சாக்லேட் கொடுத்தா ஆசை வரும், அந்த மாதிரி தான் வயசு. இந்த அப்பா என்ன பண்ணார், நம்ம மரியாதை போச்சே நம்ம பையன் வந்து இப்படி பண்ணிட்டானே அதை அக்செப்டே பண்ண முடியல, அப்போ அவர் கண்ணுக்கு வந்துட்டு உங்கள் குழந்தையோ உங்கள் பையனோ எதுவுமே கண்ணுக்கு தோணாமல் அவரோட ரெப்புடேஷன் மட்டும்தான் தோணுச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்தது. இது வந்துட்டு ஜென்ரலாக ஒருத்தங்க படிக்கும்போது அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம், இதை இன்னும் டீப் அனலைஸ் பண்ணி இது ஏன் இப்படி வாட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஜீசஸோட லைஃப்குள்ளே தான் போகணும். ஏன்னா இவர் இந்த 5 ஃப்ராங்க் வாங்கிட்டு திருடனை ஒழிச்சு வச்சதும் காட்டி கொடுத்ததும் வந்துட்டு நம்ம கம்பேர் டு யூதாஸ் கம்பேர் பண்ணிக்கலாம், ஏன்னா யூதாஸும் ஜீசஸை காட்டி கொடுத்தாரு, ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு அவர் சொல்லுவார், என் பையன் வந்துட்டு இறக்கும்போது கிறிஸ்டியனாக இறந்துட்டான், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவன் கடைசி என்னதான் அவன் பாவம் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ நேரம் அவன் உட்காந்து ப்ரே பண்ணனால அவன் பாவங்கள் வந்துட்டு போக்கப்பட்டதாகவும்
அதனால அவ இறக்கும்போது ஒரு புனிதமான ஒரு ஆத்மாவா இறந்ததாகவும் நம்ம சொர்க்கத்துக்கு போனதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆங்கிலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கிறவங்க ஆஸ்பெக்ட்லையும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு ஒருத்தவங்க வந்து இதை வித்தியாசமா கூட பார்க்கலாம். ஸோ இதுதான் மேத்யூ ஃபால்கோன். ஸோ இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அந்த அப்பா பண்ணது சரியா தப்பா, அந்த பையன் பண்ணது சரியா தப்பா, இல்லை என்ன உங்க மைண்ட்க்கு வருதோ, இல்லை வந்துட்டு இது எப்படி கூட சொல்லியிருக்கலாம், இது என் வெர்ஷன்ல எப்படி தோணுது எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் பாக்குறேன். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா இது வந்துட்டு ஒரு லிட்ரேச்சருங்கிறது வந்துட்டு ஒரே ஒரு ஆன்சர் இருக்காது, ஒவ்வொருத்தவங்க வெர்ஷன்ஸும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஸோ பார்க்குறேன் யாரோட வெர்ஷன்ஸ் நல்ல பெஸ்டான வெர்ஷன்ஸ் எல்லாம் கீழே வருதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் இருக்கும் அதை டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அது அப் டு யூ, பட் கமெண்ட் தயவு செய்து பண்ணுங்க, அப்போ தான் வந்துட்டு நான் அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணவும் முடியும். ஸோ நெக்ஸ்ட் சண்டே அனதர் நியூஸ் ஸ்டோரிஸ் கூட உங்களை பார்க்க வரேன். அன்டில் தென் பை பை.